ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பாரதி. ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. நிறைய பேஷண்ட் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு பெயின் வந்து இடுப்பில் வந்து பெயின் இருக்குது டாக்டர், நெக்கில் பெயின் இருக்குது, தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸ்பெஷலி பேக் பெயின், நெக் பெயின் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. அதுவும் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிசேரியன் பண்ணாங்க, அதனால வந்து எனக்கு வந்து பேக் பெயின் வந்திருக்கு, அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிசேரியன் பண்ணதுனால ஏன் பேக் பெயின் வருது, பிளஸ் வந்து நார்மல் டெலிவரி பண்ணாலுமே சில பேஷண்ட் வந்து பேக் பெயின் சொல்லுவாங்க, அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு விரிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ முதல்ல வந்து சிசேரியன் பண்ணா பெயின் வருமா, அது எதனாலன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய மோஸ்ட்லி 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இடுப்புல வலி இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுக்கு வலி பார்த்தீங்கன்னா இந்த L4, L5, L5S1 அதாவது கீழே தான் பெயின் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்ம இடுப்பு பகுதியிலிருந்து கொஞ்சம் மேல, அதாவது அந்த L3 லெவலுக்கு மேல வந்து இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த இடத்துல வந்து அவங்க கம்ப்ளீட்லி பெயின் சொல்ல மாட்டாங்க, கீழே தான் சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து சம்டைம் வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, பொசிஷன் ஆஃப் ஃபீடிங் வந்து தவறாக இருக்கும். இன்கேஸ் வந்து சில பேஷண்ட்டில் வந்து அந்த இன்ஜெக்ட் பண்ண இடத்துல வந்து பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஸ்பைனல் கார்டில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுனால தான். ஸோ ஸ்பைனல் கார்டில் இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிப்போம். ஒன்று வந்து எபிடியூரல் இன்ஜெக்ஷன், ஒன்று வந்து ஸ்பைனல் கெனால் இன்ஜெக்ஷன் வந்து பிரிப்போம். ஸோ இந்த எபிடியூரல் இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா லைட்டா மேலாப்ல இருக்கிற ஒரு லேயர்ல கொடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் தான் எபிடியூரல். அது வந்து கொஞ்சம் நேரம் தான் நமக்கு வந்து இருக்கும். ஸ்பைனல் கெனால்ல கொடுக்கறாங்க அப்படினம்னா அது இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் கொடுக்கறாங்க. சம் டைம் அது ஸ்பைனல் கெனால வந்து பஞ்சர் பண்றதுனால சின்னதா வந்து டேமேஜ் ஆகலாம். பட் ஆனா இப்ப இருக்க மெடிக்கல் சிஸ்டம் வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்கு, ரொம்ப தின் நீடல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா எடுத்துக்க கூடிய மெடிசன், அதாவது இன்ஜெக்ட் பண்றாங்க அந்த மெடிசன்ல பாத்தீங்கன்னா அதுவே ரெக்கவர் ஆகி வர மாதிரியான மெடிசன்ஸுமே நிறைய வந்திருக்கு. அதை மீறியும் பெயின் இருக்கு அப்படின்றவங்க ப்ராப்பரா அந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட், அதாவது நேச்சுரலான ட்ரீட்மெண்ட் கொடுத்து கரெக்டா பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணோம்னா அது சரியாயிடும். அதுக்கடுத்தது அட்லீஸ்ட் ஒரு 1 month கழிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து மைல்டா பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து ஆரம்பிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 3 months ஆனதுக்கு அப்புறம் ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு, நமக்கு பெயின் எல்லாம் எதுவும் கிடையாதுன்ற பட்சத்துல கொஞ்சம் நல்ல பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சப்சைட் ஆகி வந்துடும். பிளஸ் அந்த இடத்துல ப்ராப்பரா நம்ம ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் அப்படின்றப்பமும் அது சப்சைட் ஆகி வந்துடும். அதே போல நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் சரியாகி ஹீல் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா நல்லா நமக்கு பொறுக்க கூடிய அளவுக்கு ஹாட் வாட்டர்ல வந்து டெய்லியும் அந்த இடத்துல தண்ணி வந்து போர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம பாத்ரூம்ல குளிக்கும் போது யாராவது நம்ம மதரோட சப்போர்ட், யாராவது ஹஸ்பண்டோட சப்போர்ட் வச்சுட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து கொஞ்சம் போர் பண்ண சொன்னீங்கன்னா அந்த இடத்துல பிளட் சப்ளை அதிகமாகும். அதனால வந்து அங்க பஞ்சர் பண்ண இடத்துல வந்து ஹீலிங் ப்ராசஸும் அதிகமா இருக்கும். சோ அதனால சீக்கிரமா அந்த பெயின்ல இருந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதே போல நார்மல் டெலிவரி பண்றவங்களுக்கு வந்து ஏன் வந்து பெயின் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஃபீடிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ராங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து உட்கார்ந்து நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் ஃபீட் பண்ணுவாங்க, உட்கார்ந்து தான் ஃபீட் பண்ண சொன்னாங்க. படுத்து ஃபீட் பண்ணா பாப்பாக்கு மூச்சு வாங்க முடியாது, மூச்சு அடைச்சுக்கும், பிளஸ் வந்து படுத்து ஃபீட் பண்ண கூடாதுன்னு வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நீங்க உட்கார்ந்து ஃபீட் பண்றீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா பேக் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. கூடவே சேர்த்து கழுத்தும் ஸ்ட்ரெயின் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி சிசேரியன் ஆனாலும் சரி ரெண்டு பேத்துக்குமே வந்து நீங்க பொசிஷன் தப்பா உட்கார்ந்து ஃபீட் பண்றீங்க அப்படின்னம்னா கழுத்தும் பேக்கும் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரெயின் ஆகும். என்னென்ன மாதிரியான தவறுகள் வந்து ஃபீடிங் டைம்ல வந்து இப்ப பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து உட்கார்ந்து ஃபீட் பண்ணும்போது ப்ராப்பரான பேக் சப்போர்ட் இருக்கணும். முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பேக்கில் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு தான் உட்கார்ந்து ஃபீட் பண்ணணும். சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஃபீட் பண்ணக்கூடாது. நிறைய மதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேபிஸ் சம்டைம் வந்து பசியில் அழுகுவாங்க, அதனால அவசரமாக போய் பேபியை தூக்கி எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் உட்கார்ந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த தப்பை எப்பவுமே பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம பேபிக்கு பசி எடுக்குதுன்னு சின்ன சின்ன சிம்டம் எல்லாம் காமிக்கும் போதே நம்ம
போய் சீக்கிரமா உட்கார்ந்து கம்ஃபர்டபுளா சேர வந்து வச்சுட்டு ஃபீட் பண்ணிக்கங்க. இல்ல அப்படின்னா ஃபீடிங்க்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து ஒரு சேரை வந்து வீட்டுல வச்சிடுங்க. அதுல வந்து பில்லோ எல்லாமே செட் பண்ணி வச்சிடுங்க. சோ தட் எப்போ வந்து பேபி அழுந்தாலுமே நம்ம உடனே அந்த பில்லோல போய் சாஞ்சு உட்கார்ந்து ஃபீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணும் போது என்ன தவறுகள் எல்லாம் பண்றோம்னா, ஒண்ணு வந்து நம்ம பேக் சப்போர்ட் கொடுக்க மாட்டோம். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நம்ம பாப்பா கரெக்டா தான் ஃபீட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணும் போது இப்படி குனிஞ்சே பார்த்துட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகும்னா, நெக் வந்து பயங்கரமா ஸ்ட்ரெயின் ஆகும். சோ அந்த மாதிரி குனிஞ்சே பார்த்துட்டு இருக்கணும்ன்றது கிடையாது. ஒன்ஸ் பாப்பாவை வந்து கரெக்டா வந்து லாச் பண்ணிட்டீங்க, நிப்பில கரெக்டா வாயில வச்சுட்டீங்க அப்படின்னம்னா அவங்க பாட்டுக்கு குடிச்சிட்டு இருப்பாங்க. திரும்ப நிப்பில் அவங்க எடுக்கும் போது மட்டும், அவங்களுக்கு திரும்ப வேணும்னா நிப்பில ஒன்ஸ் ரீகனெக்ட் பண்றதுக்கு மட்டுமே நீங்க கீழே குனிஞ்சா போதும். ஃபுல் டைம் நீங்க வந்து கீழே குனிஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நெக்ல இருக்கக்கூடிய மசில் வந்து சிவியரா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னம்னா, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டைம் கிடையாது, லாங் டைம். நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் ஆகுது பேபிக்கு வந்து ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நியூ பார்ன் இருக்காங்க, எவ்ரி 2 hours ஒன்ஸ் வந்து நீங்க ஃபீட் பண்ணிட்டே இருக்கீங்க, 2 hours ஒன்ஸ் வந்து குனிஞ்சிட்டே இருக்கீங்க. சில பேபிஸ் வந்து 10 minutes மில்க் எடுத்துக்குவாங்க, சில பேபிஸ் 45 minutes எடுத்துக்குவாங்க. ஸோ 45 minutes நம்ம கழுத்து குனிஞ்சிட்டே இருக்கோம்னா நெக் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரெயின் ஆகும். ஒன்ஸ் வந்து நெக்ல இருக்க மசில் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்ததா அஃபெக்ட் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கழுத்துல இருக்கக்கூடிய ஜவ்வு அஃபெக்ட் பண்ணும். ஜவ்வு ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது கைக்கு வர நரம்ப வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால அந்த பொசிஷன் வந்து கரெக்டா மேக்ஸிமம் கொடுத்துக்கங்க. நிறைய பேர் வந்து படுத்து ஃபீட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த நெக் பெயின் பேக் பெயினை தவிர்க்கணும்னா படுத்து ஃபீட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல படுத்து ஃபீட் பண்ணும் போது என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெஷலி ஒரு சைடு மட்டும் படுத்து ஃபீட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க. ஏன்னா ஹோல் நைட் வந்து ஒரு சைடு மட்டும் படுத்துட்டே இருப்பாங்க. ஸோ பேபி வந்து இப்போ ரைட் சைடில் படுக்க வச்சுருக்காங்கன்னா ரைட் சைடு திரும்பி ஃபுல் ஸ்ட்ரெயினும் வந்து ரைட் சைடு பாடிக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பீங்க. ஏன்னா வந்து ஹோல் நைட் நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு 2 hours ஒன்ஸ் 3 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேபிஸ் வந்து 10 நிமிஷத்தில் பால் குடிச்சிருவாங்க, இன்னொரு பேபிஸ் வந்து 1 hour கூட பண்ணுவாங்க. அதுவும் சில டைமில் வந்து க்ரோத் ஸ்பரல்லாம் இருந்ததுன்னா பேபிஸ் வந்து அதிகமாக அழுதுட்டு பால் குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு சைடு மட்டும் படுத்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால வந்து ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேபியோட சைடு மாத்தணும். இல்ல அப்படின்னம்னா ஒரு நாள் வந்து ரைட் சைடுல படுக்கிறீங்கன்னா இன்னொரு நாள் வந்து லெஃப்ட் சைடுல படுத்துக்கங்க. பாப்பாவை வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடா படுக்க வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நம்மளோட பாடிக்கு வந்து எந்த அஃபெக்டும் பண்ணாது. இல்ல அப்படின்னம்னா இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் இல்லையா, இது வந்து ஜஸ்ட் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ நம்ம ஸ்டாப் பண்ண போறது கிடையாது. ஸோ லாங் டைம் ப்ராசஸ்ங்கிறதுனால நம்ம கரெக்டாக நம்மளோட பொசிஷன் மெயின்டைன் பண்ணலைன்னா டெஃபினெட்லி வந்து பேக்கும் நெக்கும் ஹர்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால வந்து எப்படா ஃபீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுவோன்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிடுவோம். அதனால இந்த தவறுகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேக்குக்கு வந்து பில்லோவோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சப்போர்ட் இல்லாமல் ஃபீட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் படுத்து ஃபீட் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்து அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் டெலிவரியிலையுமே வந்து எபிடியூரல் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு டெலிவரி பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால வந்து ஆல்ரெடி இன்ஜெக்டும் பண்ணிருப்பாங்க, அந்த இடம் வந்து லைட்டா டேமேஜ் ஆயிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஃபீடிங் பொசிஷன் கரெக்டா இல்லைனா அதனாலயும் வந்து பேக்ல இருக்கிற மசில் ஜவ் எல்லாமே டேமேஜ் ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல வந்து பெயின் அதிகமாகும். அதுக்கப்புறம் நம்ம ஃபீட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வீட்டில் இருக்கிற வேலையும் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். கண்டிப்பா வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னம்னா டெலிவரிக்கு அப்புறம் 15 days இருந்து கண்டிப்பா உங்களோட எக்ஸசைஸ், பேக் ஸ்ட்ரென்தனிங், பிளஸ் வந்து யூட்ரஸ் மசில் ஸ்ட்ரென்தனிங், பிளாடர் ஸ்ட்ரென்தனிங் எல்லாமே ஆரம்பிச்சுக்கலாம். சோ தட் வெயிட் லாஸும் இருக்கும், உங்களுக்கு டம்மியும் ரெடியூஸ் ஆகும், அதுக்கடுத்ததா உங்களுக்கு பேக்கும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல நம்மளோட ஃபுட்ல வந்து ரொம்ப ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து ரச சாதம் தான் சாப்பிடணும், அப்பதான் வந்து பால் சுரக்கும், இல்லைன்னா பால் பத்தாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வெறும் வந்து நிறைய ரசசாதமா கொடுத்துட்டு இருக்கும் போது நமக்கு வந்து அயன் கம்மி ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து விட்டமின் டி கம்மி ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம பேபி கூடயே இருக்க வேண்டியது இருக்கும், அதனால வந்து வெளியில வந்து எக்ஸ்போஷர் ஆக முடியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஹெல்த்தியான எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம். எந்த ஃபுட்டுமே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல வந்து சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டீங்கன்னா பால் சுரக்காது, கம்மி ஆயிடும் அப்படிங்கிறது எந்த ஃபுட்டுமே கிடையாது. எல்லா ஹெல்த்தியான ஃபுட்டுமே நீங்க சாப்பிடலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க, இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடாது, நல்லது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நிறைய டேட்ஸ் அதிகமா எடுங்க, நாவல் பழம் நிறைய வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுல எல்லாமே அயன் அதிகமா இருக்கு. அதே போல கால்சியம் ரிச்சா இருக்கிற எல்லா ஃபுட்டுமே எடுத்துக்கோங்க, சோ தட் எலும்புல வந்து தேய்மானம் வராது, பிளஸ் ஜவ்வும் வந்து அஃபெக்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி டைம்ல ஜென்ரலி வந்து எல்லா லேடிஸ்க்கும் வந்து ஹீமோக்ளோபினோட லெவல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே போல பிரெக்னன்சி டைம்ல வந்து நம்ம கரெக்டா மெடிசன்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. அதே போல பிரஸ்ட் ஃபீடிங் டைம்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷனை வந்து எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பேபி மேலேயே இருக்கிறதுனால நமக்கு கரெக்டா அயன் இருக்கா, சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணவே மாட்டோம். நிறைய பேத்துக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா அயன் கம்மி ஆகிறதுனாலயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். ஏன்னா ஒரு உறுப்புக்கு வந்து ரத்தம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ரத்தமே உடம்புல வந்து கம்மியா இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு பேக் பெயின், நெக் பெயின், ஜாயின்ட்ஸ்ல எல்லாம் பெயின் வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அதனால உங்களோட அயன், கால்சியம், விட்டமின் D3 லெவல் எல்லாமே நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆகாமலும் இருக்கணும். ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் நிறைய புது விஷயங்களை நீங்களும் கத்துக்குவீங்க, உங்களோட பேபியும் வந்து உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீடிங் புதுசு, பிளஸ் பேபிஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல க்ரோத் ஆகும் போது சம்டைம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அழுகுவாங்க, ஃபீவர் வரும், லூஸ் மோஷன், இந்த மாதிரி நிறைய பேபிஸ் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கடுத்தது ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் போட்டு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறதுனாலயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். சோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க, ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணுங்க, பிளஸ் வந்து நல்ல சுடு தண்ணி வந்து ஹாட் வாட்டர், நார்மல் டெலிவரினா டெலிவரிக்கு அடுத்த நாள்ல இருந்தே நல்ல ஹாட் வாட்டர் வந்து இடுப்புக்கு ஊத்த ஆரம்பிக்கலாம். பிளஸ் உளுந்து, ராகி இந்த மாதிரியான ஃபுட் எல்லாமே அதிகமா எடுக்க ஆரம்பிங்க. அதுக்கடுத்துதான் இதை மீறியுமே நமக்கு வந்து வலி இருக்கு அப்படின்னம்னா ப்ராப்பரா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வேற எதுவும் பேக்ல வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா பிரெக்னன்சி டைம்ல ஜென்ரலி வந்து லேடிஸ் வந்து வெயிட் அதிகமா போடுவாங்க. வெயிட் அதிகமா போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்குக்கு வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாகும். அது போக பேபியோட வெயிட்டும் வந்து பேக்குக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா பேக்ல இருக்கிற ஜவ்வு எல்லாமே வந்து தேயறதுக்கான சான்ஸும் இருக்கு. அதனால வலி இருக்கு, கண்டினியூஸா இருக்கு, இந்த பெயின் வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற பேஷண்ட் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரான டாக்டரை பார்த்து ஸ்கேன் பண்ணிட்டு அதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு சரியான முறையில தீர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து விடுபடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நியூ மதர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், டேக் கேர். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க.